ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவ சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. வளர்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை. அதாவது இந்த ஜோதிட அமைப்பிலே எத்தனை விதமான அமைப்புகள் இருக்கின்றன, அந்த விதமான அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் லட்சணம் என்பதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. தாய்மார்களே, பெரியோர்களே, ஜோதிடத்தில் நல்லுள்ளம் கொண்ட நண்பர்களே, அன்பர்களே, மற்றும் சகோதர சகோதரிகளே, மற்றும் ஜோதிடத்தை மேல் அதிக பிரியம் வைத்துள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேல் வழங்கும் ஜோதிடத்தில் முகலட்சணம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு காணொளி. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முகலட்சணம் எப்படி இருக்கு என்பதை சொல்லிடலாம். உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய கிரக நிலை இப்படி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். சாந்திரியா லட்சணம், அங்க லட்சணம் என்ற பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன, அதையும் பார்த்து சொல்லலாம். இந்த அங்கலட்சண விஷயங்களில் இது நாடி சம்பந்தப்பட்ட பதிவு. சூரியனை வலது கண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சந்திரனை இடது கண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும், செவ்வாய் வந்து புருவம் பற்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும், புத பகவானை நெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், குரு பகவான் மூக்கையை எடுத்துக்க வேண்டும், சுக்கிரன் வந்து கன்னத்தை எடுத்துக்க வேண்டும், சனி பகவான் தாடையை வந்து எடுத்துக்க வேண்டும், ராகு வந்து வாய் உதடு காதை எடுத்துக்க வேண்டும், கேது வந்து தலைமுடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றுக்கொன்று நட்பான கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த குறி இப்போ சொல்லியிருந்த முகபாகங்கள் மிக அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றுக்கொன்று பகையாக இருந்தால் பல்லு இருந்தால் வாய் இருக்காது, வாய் இருந்தால் பல்லு இருக்காது, மேசை இருந்தால் மூக்கு இருக்காது, இப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் அவை குறிக்கும் முகபாகங்கள் பாதிப்பு உள்ளாகும். இந்த விதியை ஆதாரமாக கொண்டு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக சேர்க்கைகளை ஆராய்ந்தால் உங்கள் முக லட்சணத்தில் இவையே கூறலாம். கிரகச்சேர்க்கை என்பது நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரியும். ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு ராசி அந்த ராசியே கணக்கு. அடுத்தக்கடுத்தபடியாக 5, 9, 3, 7, 11, 2, 12 மற்ற கிரகங்களில் எது இருக்குதோ அதை பொறுத்து அதை வந்து மாடிஃபை பண்ணி பண்ணிக்க வேண்டியதுதான். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9, 2, 6, 10 ராகு பகவான் இருந்தால் கண்ணை பார்த்தா விகாரமாக இருக்கும், கண் பார்வையில் கோளாறு இருக்கும். ஜாதகர் கண்ணாடி அணிந்திருப்பார், இல்லைன்னா கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சிருப்பார். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி உங்கள் ஜாதகத்திலே 1, 5, 9, 2, 6, 10 ராகு இருந்தால் கண்கள் அடர அடர பார்க்கறக்கு கொஞ்சம், அதாவது அது வந்து அவர் பிறவிக்கு பிறவி அப்படித்தான் இருக்கும், விகாரமாக இருக்கும், கண் பார்வையில் கோளாறு இருக்கும். ஜாதகரோ ஜாதகியோ கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க. சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசி 1, 5, 9, 2, 6, 10 கேது இருந்தால் கண்கள் மிக சிறியதாக அழகாக இருக்கும், ஆனால் கண் பார்வையில் கோளாறு இருக்கும், கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு வயசில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தால் ஒரு 80 வயசுக்கு மேலாகித்தான் கண்ணாடி அணிகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். சந்திரனோடைய இருக்கிற ராசிக்கு 1, 5, 9, 2, 6, 10 கேது பகவான் இருந்தால் கண்கள் மிக சிறியதாக இருக்கும், கண் பார்வையில் கோளாறு இருக்கும், ஜாதகர் கண்ணாடி போட்டே ஆக வேண்டும். இது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. மூக்கக்குறைக்கூடிய கிரகம் குருவாகும். குரு இருக்கும் ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சுக்கிர பகவான் இருந்தால் மூக்கே பார்க்குறக்கு கடிச்சுங்கிற மாதிரி அழகாக கவர்ச்சியாக இருக்கும். குரு பகவான் இருக்கிற ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சந்திரன் இருந்தால் மூக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குரு இருக்கும் ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 செவ்வாய் இருந்தால் மூக்கு நுனி பார்க்குறக்கே கூர்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து கத்தி மாதிரியும் கூட இருக்கும். குரு இருக்கும் ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 சூரியன் இருந்தால் மூக்கு ரொம்ப அழகாக இருக்கும்,
குரு இருக்கும் ராசிக்கு 1 5 9 3 7 11 2 12 இல் புதன் இருந்தால் மூக்கு மிருதுவாக இருக்கும். குரு இருக்கும் ராசிக்கு 1 5 9 3 7 11 2 12 இல் சனி பகவான் இருந்தால் மூக்கு சுமாரான அழகாகத்தான் இருக்கும். நெற்றியை குறைக்கூடிய கிரகம் புத பகவான் என்பதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிரக காரகத்துவங்கள் வரிசையிலே பொழுது ஜோதிடம் யூடியூப்பில் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. நெற்றியை குறைக்கூடிய கிரகம் புதன். புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12 இல் கூறியிருந்தால் நெற்றி அழகாக விசாலமாக இருக்கும். ஜாதகருக்கு முன்தலை வாழ்க்கையும் இருக்கும். புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12 இல் சுக்கிரன் இருந்தால் நெற்றி மிக அழகாக விசாலமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சொல்கிறேன், 25 வயசுக்கு மேலே தான் இந்த சொட்டையெல்லாம் உழுகும், அதுக்கு முந்தியெல்லாம் உழுகாது. ஏன்னா ஒரு சில காலப்பகை திசை பற்றியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடியோவில் வரும். அந்த திசை வரும்போது, அந்த மாதிரி திசை வரும்போது தலை சம்பந்தப்பட்ட அமைப்பிலே கிரக காரகத்துவ வரிசையிலே ராசி காரகத்துவ வரிசையில் இனிமேல் வரும் வரிசையா. புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12 சுக்கிரன் இருந்தால் நெத்தி பார்க்கறக்க மிக அழகாக இருக்கும். புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12 சனி பகவான் இருந்தால் நெற்றி விசாலமாக இருக்கும், முன்தலை வலுக்கு இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான், எடுத்துடனே இல்லையா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டாதீங்க தயவுசெய்து. புதனுக்கு 1 5 9 3 7 11 2 12 சந்திரன் இருந்தால் நெற்றி சந்திரப்பிறை போல் காணப்படும். புதனுக்கு 1 5 9 2 6 10 ராகு இருந்தால் நெற்று பெரியதாக விகாரமாக இருக்கும். புதனுக்கு 1 5 9 2 6 10 கேது இருந்தால் நெற்றியில் அதிகமாக முடி வளர்ந்திருக்கும், காதில் கூட முடி வளர்ந்திருக்கும், அதனால் பார்ப்பதற்கு அருவருப்பாக தோன்றும். புத பகவான் இருக்கின்ற ராசிக்கு 1 5 9 3 7 11 2 12 சூரியன் இருந்தால் நெற்றி பார்க்கறதுக்கு பிரகாசமாக ஹைலைட் இருக்கும். கர்ணத்தை கிறுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு சுக்கிரன் இருக்கிற ராசியிலிருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2 12 இல் சனி இருந்தால் கண்ணமும் தாடையும் சதையால் இணைந்தது போல இருக்கும். அதாவது கண்ணத்தில் உள்ள சதை வில் போல் வலிந்து தாடை வரையில் சென்றிருக்கும். சுக்கிர பகவானுக்கு 1 5 9 3 7 11 2 12 செவ்வாய் இருந்தால் கண்ணத்தில் வெட்டுக்காயமோ அல்லது தழும்போ இருக்கலாம், அல்லது புருவங்கள் வில்லாக வளைந்து கண்ணத்தை பார்ப்பது போல் இருக்கும். கண்ணை மூட்டி காணப்படும் கண்ணத்தில் எலும்புகள் தெரியும். சுக்கிரனுக்கு 1 5 9 3 7 11 2 12 சந்திரன் இருந்தால் கண்ணம் கொழு கொழுவென்ற சதைப்பொட்டுடன் தொங்கிக் கொண்டிருக்கும். சுக்கிரனுக்கு 1 5 9 2 6 10 ராகு பகவான் இருந்தால் கண்ணம் கரும்புள்ளியுடன் விகாரமாக இருக்கும். சுக்கிரனுக்கு 1 5 9 2 6 10 கேது இருந்தால் கண்ணம் செம்புள்ளியுடன் விகாரமாக இருக்கும், கண்ணம் ஒட்டி காணப்படும், கண்ணத்தில் அதிகமாக முடி வளர்ந்திருக்கும். சுக்கிரனுக்கு 1 5 9 3 7 11 2 12 சூரியன் இருந்தால் கண்ணம் வறண்டு காணப்படும். சனி பகவானுக்கு வருவோம். தாடையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானாகும். சனி பகவானுக்கு 1 5 9 3 7 11 2 12 குரு என்றால் தாடை அழகாக இருக்கும். சனிக்கு 1 5 9 3 7 11 2 12 சுக்கிரன் என்றால் தாடை அழகாக இருக்கும், கவர்ச்சியாகவும் இருக்கும். சனி பகவானுக்கு 1 5 9 3 7 11 2 12 புதன் இருந்தால் தாடை மிருதுவாக அழகாக இருக்கும். சனிக்கு 1 5 9 3 7 11 2 12 செவ்வாய் இருந்தால் தாடையில் வந்த காயம் இருந்தே தீரும், அல்லது தழும்பு நாள் இருக்கும், தாடை கூர்மையாக கத்தி போல இருக்கும். சனி பகவானுக்கு 1 5 9 2 6 10 கேது இருந்தால் தாடை மிக சிறியதாக கூர்மையாக இருக்கும். சனி பகவானுக்கு 1 5 9 3 7 11 2 12 சந்திரன் இருந்தால் தாடை சதைப்பற்றுடன் இருக்கும். சனிக்கு 1 5 9 3 7 11 2 12 சூரியன் இருந்தால் தாடை வறண்டு எலும்பு தோன்றி காணப்படும். இதெல்லாம் ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருக்கான்னு. வாயை குறையக்கூடிய கிரகம் ஸ்ரீ ராகுவாகும். ராகு பகவானுக்கு 1 5 9 4 8 12 குரு இருந்தால் வாய் அழகாக இருக்கும், வாய் பெரியதாகவும் இருக்கும். ராகு கெட்டில் குரு இருந்தாலே வாய் அழகாக இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு ராகு வந்து கடகத்தில், குரு வந்து கும்பத்தில் இருந்தால் ராகு கெட்டாம இடத்துல குரு. ராகுக்கு 1 5 9 4 8 12 செவ்வாய் இருந்தால் உதடுகள் அலங்கோலமாக அசிங்கமாக இருக்கும், உதடுகள் கிழிந்து காணப்படலாம். அப்போ ராகுக்கு வந்து 1 அப்படின்னா ராகு வந்து கடகத்தில் இருந்தால் அங்கே செவ்வாய், அதுக்கு 5 அப்படின்னா விருச்சிகம், அதுக்கு 9 அப்படின்னா மீனம், 4 அப்படின்னா துலாம், 8 அப்படின்னா கும்பம், 12 மிதுனம், கணக்கு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி பாருங்க, உங்க ஜாதகத்துல இருந்தா உங்க இதுல இருந்தா சொல்லுங்க. ராகுக்கு 1, 5, 9, 4, 8, 12 சந்திரன் இருந்தால் உதடுகள் தொங்கி போய் எப்பொழுதும் சலவாய் ஒழுகும் அப்படின்னு தான் சொல்லணும். வாயில் நீர் வடியும் என்று சொல்லப்படுகிறது. கேது பகவானுக்கு வருவோம். கேது பகவானுக்கு 1, 5, 9, 2, 6, 10 புதன் இருந்தால் தலைமுடி அழகாக இருக்கும், சுருட்டு காணப்படும். இது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஒரே அமைப்பு தான். பெண்களுக்கு கூந்தல் மிக நீளமாக இருக்கும் அல்லது சுருண்டு காணப்படும். ஆண்களுக்கு மீசை நீளமாக அழகாக குத்தாக இருக்கும். கேது பகவானுக்கு 1, 5, 9, 2, 6, 10 சனி இருந்தால் ஜாதகன் தாடி வளர்ப்பார். தாடியில் தாடி நீண்டு வளர்ந்திருக்கும். கேதுக்கு 1, 5, 9, 2, 6, 10 சுக்கிரன் இருந்தால் கண்ணம் முழுவதும் முடி காடாய் வளர்ந்திருக்கும். ராகு பகவானுக்கு 1, 5, 9, 2, 6, 10 குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் காது பார்த்தா அழகாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஜோதிடத்திலே சிறப்பு வீடியோ இது. வீடியோ முழுசாக பார்க்கலைன்னா இது வந்து இதை பற்றி தெரியாது. உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்க மாதிரி இந்த வீடியோ போட்டுட்ருக்குது. ஆகவே ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேல் வழங்கிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி நல்ல விரிவாக அழகாக எனது குருமார்கள் ஆசியுடன் இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி ஸ்ரீ தங்கவேலு. நன்றி, வணக்கம். மீண்டும் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். குட் லக்.